ஹலோ கைஸ், இன்னும் நாம் பார்க்க போகிறது தி செர்பன் டிவி சீரீஸோட ரிவ்யூவை பற்றி. இந்த வீடியோக்கில் என்ட்ரா இருக்கும் நாடி நீங்கள் நான் மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இந்த பக்கத்தில் இருக்க பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்டேட் உங்க கூட வந்து சேரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ட்ராலாம். தி செர்பன்ட் இந்த டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் பிபிசி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த ஒரு லிமிடெட் டிவி சீரீஸ். 2020 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான லிமிடெட் டிவி சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ். அண்ட் அந்த இயரோட பெஸ்ட் டிவி சீரீஸ்னு கூட சொல்லலாம், தி குவீன்ஸ் கேம்பட். அது எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இயரோட பெஸ்ட் டிவி சீரீஸ்னு சொல்லாமோ, அதே மாதிரி இப்போ 2021 கரண்ட்டாக ரிலீஸ் ஆன எல்லா லிமிடெட் டிவி சீரீஸ்லையுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிமிடெட் டிவி சீரீஸ்னால் அது தி செர்பன்ட்டை டெஃபன்டாக நம்ம மென்ஷன் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பர்பான கிரைம் த்ரில்லரை மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நடக்கக்கூடியது எல்லாமே ஒரிஜினல் இன்சிடென்ட்ஸை வச்சு எடுக்கப்பட்டது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஒரு வேற லெவல் ஃபீல் கிடைக்குது இதை பார்க்கல. இந்த மாதிரியான திங்ஸ்லாம் நடந்திருக்கேன், அண்ட் இந்த மாதிரியான மோஸ்ட் டேஞ்சரஸான மேன் இன்னும் வந்துட்டு உயிரோட தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி. இங்கே இதோட மெயினான பிளாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார்லஸ் சுப்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா அண்ட் இவரோட அம்மா பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். அண்ட் இவர் ஃப்ரான்ஸ்லாம் வளர்ந்து வர்றாரு. அண்ட் அஸ் அ ஃப்ரெஞ்ச் மேனாக தான் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து வளர்ந்து வர்றாரு. இப்படி வளர்ந்து வரையிலே இவரோட அடல்ட்ஹுட் வரையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஜெம் டீலராக மாறுறாரு. ஜெம் டீலர்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு கடத்தி செல் பண்ணக்கூடியவங்க. அப்படி இவர் ஒரு மிகப்பெரிய ஜெம் டீலராக மாறுறாரு. அப்படி இருக்கையில் இவரோட நேம் சார்லஸ்ன்றது யாருக்குமே தெரியாது, ஜஸ்ட் வந்துட்டு இவரோட அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதை தவிர்த்து இவரோட நேம் என்னென்னு கேட்டால் ஆலான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ மரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடியை மீட் பண்ணுறாரு. அண்ட் அந்த லேடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப்டிவ் யூஸ் பண்ணி அந்த லேடிக்கு மோனிக் அப்படின்ற அவங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிடுறாரு. சேஞ்ச் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஜெம் டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணையில் ஹாங்காங்கில் பார்த்தீங்கன்னா பேங்காக் இருக்கும், அந்த சிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிப்பீஸ் நிறையா வருவாங்க. ஹிப்பீஸ்ன்னு சொன்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு போதைக்கு கொஞ்சம் அடிமையானவங்க, ஜஸ்ட் வந்துட்டு சிட்டிஸை ரோம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு கண்ட்ரியாக போய்கிட்டே இருப்பாங்க, ஒரு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க போதைக்கு அடிமையாக. அப்படி இருக்கக்கூடிய ஹிப்பீஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி அண்ட் அவங்கள யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாஸ்போர்ட், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையுமே இந்த ஆலான் என்ன பண்ணுறாருன்னா திருட ஆரம்பிக்கிறார். அதாவது ஆலான்றது சார்லஸ் சுப்ராஜோட அல்டர்னேட்டிவ்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி திருடி அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் மெடிசனை கொடுத்து சாகடிச்சிடறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் சாகடிச்சுக்கிட்டே வர்றாரு. இது பார்த்தீங்கன்னா 1970s நடக்கக்கூடியது. அப்போ 70s அந்த அளவுக்கு வந்துட்டு போலீஸாக இருக்கட்டும் யாருக்குமே அந்த அளவுக்கு சோர்ஸ் கிடையாது, எந்த ஒரு சிசிடிவி கேமராவுமே அந்த அளவுக்கு அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க மோஸ்ட்டாக 70s. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டடாக அடுத்தடுத்து மற்றவங்களோட பாஸ்போர்ட்டை திருட, காசை திருட, அண்ட் அவங்கள யூஸ் பண்ணி ஜெம் செல் பண்ணுறது, அண்ட் அவங்களோட பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி வேற வேற ஊருக்கு போய் விற்கிறது, இந்த மாதிரி கொலை பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டே வராரு. கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டச் கப்பிள் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. அப்போ பேங்காக்ல இருக்கக்கூடிய டச் எம்பசியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, அவரோட நேம் என்னன்னா ஹேர்மன். இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா அந்த ரெண்டு கப்பிள்ஸை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகையில தான் ஆலான் வந்துட்டு கிராஸ் ஆகிறாரு. அண்ட் அவர் என்னென்ன பண்ணாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30-20 பேர்கிட்ட கொண்டதான் நிறையா திங்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிக்குது. பட் இதுக்கு எதுக்குமே வந்துட்டு எவிடன்ஸ் கிடையாது. அவரோட ஒரிஜினல் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்லஸ் சுப்ராஜ், பட் அதுவே யாருக்கும் தெரியாது அவரோட நேம் ஆலான்னு சொல்லி வச்சிருப்பார். அந்த வகையில் எதுக்குமே எவிடன்ஸ் இல்லாமல் எப்படி கேட்ச் பண்ணுறதுன்னு ஹண்ட் பண்ணுறதுக்கு தேடிக்கிட்டே இருப்பார். கடைசியில் ஒரு சின்ன விஷயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாரு. அண்ட் அது மூலமாக எப்படி மாற்றாரு அப்படின்றது தான் இதோட மெயினான பார்ட். இங்கே இவரோட ரைட் ஹேண்ட் அஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் பர்சன் வருவார், அவரும் ஒரு ஹிப்பி தான். அண்ட் இவங்க மூணு பேர், அஜய் அதுக்கப்புறமா மோனிக் ஆலான், இவங்க மூணு பேரும் சேர்ந்து மர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா பாஸ்போர்ட் காசு அதுக்கப்புறமா ஜெம் டீலிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க போலீஸ் கண்ணில் மாட்டாமல். பட் ஹெர்மான் அவங்களோட வீக்னஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ரொம்ப அந்த டச் கப்பலுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பிடிப்பார். அப்படி எப்படி சார்லஸ் சுப்ராஜை பிடிக்கிறாரு தான் இதோட மெயினான பிளாட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த கிரைம் த்ரில்லரை கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது 70s நடக்குதுன்னு வேறு சொன்னேன், இது ஒரிஜினல் கதை. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற லெவலில் நிறையா திங்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த டிவி சீரீஸ் பார்க்கையில் ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லர் இந்த அளவுக்கு வந்துட்டு மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் இத்தனை வருஷம் அப்படின்றத ரொம்பவே வந்துட்டு மீன் பண்ணுவீங்க. அண்ட் அந்த வகையில் இந்த டிவி சீரீஸில் பார்த்தீங்கன்னா 8 எபிசோட்ஸ் இருக்கும்.
ஒவ்வொரு எபிசோட்ஸோட டூரேஷன் டைமே 45 minutes. ஸ்டார்டிங் செகண்ட்ஸ்லேருந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், அந்த நரேட் பண்ணக்கூடிய வேஸாக இருக்கட்டும், அண்ட் ஒவ்வொரு கேரக்டருக்கும் டெவலப்மெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்து அந்த 70s செட்ல அண்ட் அந்த 70s டைப் ஆஃப் கேமரா திங் மாதிரியே கொண்டு வந்து ரொம்ப அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட்டாக இந்த டேட் வரைக்கும் அந்த லிமிடெட் டிவி சீரியஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவி சீரிஸ். மேபி அடுத்து வரக்கூடிய மந்த்ஸில் இன்னும் நிறையா வரும், அதில் ஒன் ஆஃப் த டிவி சீரிஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2021 வந்து நல்ல ஒரு லிமிடெட் டிவி சீரிஸ். டெஃபினட்டாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த டிவி சீரிஸ் 18+ தான். ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ஒரு சூட்டபிளான டிவி சீரிஸ் கிடையாது. ரொம்ப அக்ரெசிவான கண்டென்ட்ஸ்லாம் வராது, ஜஸ்ட் லிட்டில் பிட் தான் வரும். பட் இருந்தாலும் ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு சூட்டபிள் கிடையாது. மேபி உங்களோட சிப்லிங்ஸோட வேணாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். 8 episodes தான், டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். தி சர்பன் அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஐஎம்டிபி 7.8 கொடுத்துருக்காங்க. ரோட்டன் டொமேட்டோஸ் 75% கிட்டே கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட ரேட்டிங்கை பொறுத்து தான் டிஃபர் ஆகும். அதனால நீங்கள் பார்க்கல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி ஹையராக இருக்கலாம் இல்லை லோயராக கூட இருக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் தி சர்பண்ட் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ தாட்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது உண்மையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. அண்ட் இதை பார்த்து முடியல உண்மையிலேயே இப்படி நினச்சாலும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் அது உண்மைதான் கிட்டத்தட்ட. ஆனால் அவர் இன்னும் எத்தனை பேரை கொண்டாடுன்றதையே கண்டுபிடிக்க முடியல. மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 பேரை கொண்டிருப்பார் அட்லீஸ்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கொண்டிருக்காரு, அது எல்லாமே வந்துட்டு எவிடன்ஸ் இல்லாமல் மறைஞ்சிருக்கு அப்படின்றலாம் மென்ஷன் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு பார்க்க பார்க்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸோடு தெரியும். இதை தவிர்த்து வெரைட்டி சீரியஸ் மூவிஸ் ஜாப்பனீஸ் அனிமே எதுக்கு ரிவ்யூ வேணாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோ தாங்க இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் கமிஸ்டமிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானுங்க.